हाई व्यूवर्स, वेलकम टू सत्य देवीस किचन। इन्नैक्कु नाम हैदराबादी स्टाइल स्पाइसी चिकन एप्पडी सेय्यिरदुंगिरद पापोम। इन्नैक्कु ना 1 केजी चिकन एडुत्तिरुक्केन। इन्द मादिरि मीडियम साइज पीसेसा कट पण्णिक्कंग। उप्पु मंजल तूळ पोट्टु वाश पण्णि एडुत्तु वच्चिरुक्केन। इप्पो इद मैरिनेट सेय्य आरम्बिच्चिरलाम। 1 किलो चिकनुक्कु 1/2 कप अळवु तैर एडुत्तिरुक्केन। तैर इदु कूड सेर्त्तिरुवोम். ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு கொத்தமல்லி தலைக்கிள்ளி எடுத்துக்கேன், அது சேர்த்துறலாம். 1/2 கப் அளவு புதினா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லா பக்கமும் நல்லா தடவியாச்சு. இப்போ இதை 1 மணி நேரம் மேரினேட் செய்ய போகிறோம். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். பச்சை மிளகாயை டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்தும் போது அதோட காரம் கம்மியாயிடும். பச்சை மிளகாய் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீண்ட நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு அளவாக சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி நம்ம மேரினேட் செய்கிறக்காக சிக்கனுக்கு சால்ட் சேர்த்து எடுத்து வச்சாச்சு. இது போல் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிக்கணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துருவோம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் கருவேப்பிலை சேர்த்துப்போம். அடுத்து மேரினேட் செஞ்சு வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துருவோம். சிக்கனை ஆனியன் கூட நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். சிக்கன் வெந்து வரும்போது தண்ணி விடும். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் நான் வேக விட்டுருக்கேன். பாருங்கள் சிக்கன் எப்படி தண்ணி விட்டுருக்குன்னு. சிக்கன் வேக விடும்போது அப்பப்போ கலரிக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி ட்ரை சிக்கன் கேட்டிருக்காங்க, ஸோ நான் இது ட்ரையாக பண்ண போகிறேன். இது கூட கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்பாத்திக்கு ஒயிட் ரைஸ்க்கெலாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நான் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கலரி விட்டுகிட்டே இருந்தேன். பாருங்கள் எனக்கு தேவையான ட்ரை பதமாக கிடச்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சத்ய தேவீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.